திரை மக்களாக மகிழ்ந்து வருகின்ற திருப்பவனி திருச்சபை இணைந்து கிறிஸ்துவோடு தருமே தியாக பலி வாராயிரை திருக்குலமே வாழ்வாய் பருடனே வாராயிரை திருக்குலமே வாழ்வாய் பருடனே மலருடன் சேரும் ஜாவுமே மனம் பெற்று வாழ்தல் நீதியே மலருடன் சேரும் ஜாவுமே மனம் பெற்று வாழ்தல் நீதியே புவி வாழ்வை நாமம் தரவே நிறைவாண்மை என்றே பெறவே நிறைவாய் வருவோம் தேவனருள் பெறுவோம் இறைவன் நிழலில் வாழ்வின் பொருள் பெறுவோம் வாராயிரை திருக்குலமே வாழ்வாய் பெருடனே வாராயிரை திருக்குலமே வாழ்வாய் பெருடனே தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமீன். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. பிரியமான சகோதர சகோதரிகளே, பொது காலத்தின் 22 ஞாயிறு திருப்பலிக்கு உங்களை அனைவரையும் அன்புடன் வரவேற்று நிற்கின்றோம். இன்றைய வாசகங்கள், நாம் உலகப் போக்கின்படி வாழாது நம் சிலுவைகளை சுமந்து கொண்டு கடவுளை பின்பற்ற வேண்டுமென்றும் நம் எண்ணங்கள் கடவுளுக்கு உகந்ததாய் இருக்க வேண்டுமென்றும் கூறுகின்றன. ஏசுதம் பணிவாழ்வின் உச்சக்கட்டமாக துன்பங்களையும் மரணத்தையும் அடைந்தே தீர வேண்டும் என்பதை உணர்கின்றார். துன்பம் நிறைந்த சிலுவையின் வழி மீட்பும் நிறைவாழ்வும் உண்டு என்பது கடவுள் வகுத்த வழிமுறையாகின்றது. எனவே இயேசு தன்னை பின்பற்ற விரும்புவோரையும் உயிரை இழக்கவும் துன்புறவும் தயாராக இருக்குமாறு பணிக்கின்றார். எனவே நாம் எதிர்கொள்ளும் துன்பங்களில் இறை விருப்பம் என்னவென்று தேர்ந்து தெளிய வரம் வேண்டி தொடரும் பலியில் குருவுடன் இணைந்து கொள்ளுவோம். சகோதர சகோதரிகளே, தூய மரண நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் அப்போதும் கனியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் அனைவரையும் நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே
ஆண்டவரே இரக்கமாயிரும். உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, ஒரே மகனாயுதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகி இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டையே தருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஆண்டவர் நீர் ஒருவரே உன்னதர், தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமீன், 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 ஆமீன். மன்றாடுவோமாக. ஆற்றல் வாய்ந்த இறைவா, சிறந்ததனைத்தும் நிறைந்தவரே, உம்மீது நாங்கள் உள்ளார்ந்த அன்பு கொள்ள செய்தருளும். அதனால் எங்களது சமயப்பற்றை வளர்த்து நன்மைகளை பெருக செய்து நீரங்களில் கரத்துடன் உருவாக்கியதை பராமரித்து காத்தருள் வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றை பிளறிவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி புரிகின்ற உமது மகனும் எங்கள் ஆண்டவருமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமீன். முதல் வாசகம். ஆண்டவரின் வாக்கு என்னை பழிச்சொல்லுக்கும் நகைப்புக்கும் ஆளாக்கியது. இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 20, இறைவசனங்கள் 7-9 நிறைவு பெற. ஆண்டவரே, நீர் என்னை ஏமாற்றி விட்டீர், நானும் ஏமாந்து போனேன். நீர் என்னை விட வல்லமையுடையவர், என்மேல் வெற்றி கொண்டு விட்டீர். நான் நாள் முழுவதும் நகைப்புக்கு ஆளானேன், எல்லாரும் என்னை ஏளனம் செய்கின்றார்கள். நான் பேசும் போதெல்லாம் வன்முறை அழிவு என்றே கத்த வேண்டியுள்ளது. ஆண்டவரின் வாக்கு என்னை நாள் முழுதும் பழிச்சொல்லுக்கும் நகைப்புக்கும் ஆளாக்கியது. அவர் பேரை சொல்ல மாட்டேன், அவர் பேரால் இனி பேசவும் மாட்டேன் என்பேனாகில், உம் சொல் என் இதயத்தை பற்றி எரியும் தீபோல் இருக்கின்றது. அது என் எலும்புகளுக்குள் அடைபட்டு கிடக்கின்றது. அதனை அடக்கி வைத்து சோர்ந்து போனேன். இனி என்னால் பொறுத்து கொள்ள முடியாது.
இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 63 இறை வசனங்கள் 1-5 மற்றும் 7-8 நிறைவு பெற பல்லவியாக கடவுளே என் உயிரும் மீது தாகம் கொண்டுள்ளது. கடவுளே என் உயிரும் மீது தாகம் கொண்டுள்ளது. கடவுளே நீரே என் இறைவன், உம்மையே நான் நாடுகின்றேன். என் உயிர் உம்மீது தாகம் கொண்டுள்ளது. நீரின்றி வறண்ட தரிசு நிலம் போல என் உடல் உமக்காக ஏங்குகின்றது. கடவுளே என் உயிர் உம்மீது தாகம் கொண்டுள்ளது. உம்மாற்றலையும் ஆட்சியையும் காண விளைந்து உம் தூயகம் வந்து உம்மை நோக்குகின்றேன். ஏனெனில் உமது பேரன்பு உயிரினம் மேலானது. என் இதழ்கள் உம்மை புகழ்கின்றன. கடவுளே என் உயிர் உம்மீது தாகம் கொண்டுள்ளது. என் வாழ்க்கை முழுவதும் இவ்வண்ணமே உம்மை போற்றுவேன். கைகூப்பி உமது பேரை ஏத்துவேன். அறுசுவை விருந்தில் நிறைவடைவது போல என் உயிர் நிறைவடைவும். என் வாய் மகிழ்ச்சி மிகு இதழ்களால் உம்மை போற்றும். கடவுளே என் உயிர் உம்மீது தாகம் கொண்டுள்ளது. ஏனெனில் நீர் எனக்கு துணையாயிருந்தீர். உம் இறக்கைகளின் நிழலில் மகிழ்ந்து பாடுகின்றேன். நான் உம்மை உறுதியாக பற்றி கொண்டேன். உமது வலக்கை என்னை இறுக பிடித்துள்ளது. கடவுளே என் உயிர் உம்மீது தாகம் கொண்டுள்ளது. கடவுளே என் உயிர் உம்மீது தாகம் கொண்டுள்ளது. 2 திரு தூதர் பவுல் ரோமியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். 12 இறைவசனங்கள் 1-2. சகோதரர் சகோதரிகளே, கடவுளுடைய இரக்கத்தை முன்னிட்டு உங்களை வேண்டுகிறேன். கடவுளுக்கு உகந்த தூய உயிருள்ள பலியாக உங்களை படையுங்கள். இதுவே நீங்கள் செய்யும் உள்ளார்ந்த வழிபாடு. இந்த உலகத்தின் போக்கின்படி ஒழுகாதீர்கள். மாறாக உங்கள் உள்ளம் புதுப்பிக்க பெற்று மாற்றம் அடைவதாக. அப்போது கடவுளின் திருவுளம் எது என தேர்ந்து தெளிவீர்கள். எது நல்லது, எது உகந்தது, எது நிறைவானது என்பதும் உங்களுக்கு தெளிவாக தெரியும். இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. இறைவனுக்கு நன்றி. எத்தகைய எதிர்நோக்கை தந்துள்ளது என்று நீங்கள் அறியுமாறு உங்கள் அகக்கண்கள் ஒளியூட்ட பெறுவனவாக. அல்லேலூயா. ஆண்டவர்களோடு இருப்பாராக. உம்மானோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமது. மத்தேயு நற்செய்தி 16 திருவசனங்கள் 21-27. அக்காலத்தில் இயேசு தாம் ஜெருசலேமுக்கு போய் மூப்பர்கள், தலைமை குருக்கள், மறைநூல் அறிஞர் ஆகியோரால் பலவாறு துன்பப்படவும் கொலை செய்யப்படவும்
மூன்றாம் நாள் உயிருடன் எழுப்பப்படவும் வேண்டும் என்பதை தம் சீடருக்கு அந்நேரம் முதல் எடுத்துரைக்க தொடங்கினார். பேதுரு அவரை தனியே அழைத்து கடிந்து கொண்டு, ஆண்டவரே, இது உமக்கு வேண்டாம், இது இப்படி உமக்கு நடக்கவே கூடாது என்றார். ஆனால் இயேசு பேதுருவை திரும்பி பார்த்து, என் கண் முன் நில்லாதே சாத்தானே, நீ எனக்கு தடையாக இருக்கிறாய், ஏனெனில் நீ கடவுளுக்கு ஏற்றவை பற்றி எண்ணாமல் மனிதனுக்கு ஏற்றவை பற்றியே எண்ணுகின்றாய் என்றார். பின் இயேசு தம் சீடரை பார்த்து, என்னை பின்பற்ற விரும்பும் அவரும் தன்னலம் துறந்து தம் சிலுவையை தூக்கி கொண்டு என்னை பின்பற்றட்டும், ஏனெனில் தம் உயிரை காத்து கொள்ள விரும்பும் அவரும் அதை இழந்து விடுவார், மாறாக என் பொருட்டு தம்மை அழித்து கொள்ளும் அவரும் வாழ்வடைவார். மனிதர் உலகம் முழுவதையும் ஆதாயமாக்கி கொண்டாலும் தம் வாழ்வை இழப்பாரெனில் அவருக்கு கிடைக்கும் பயன் என்ன? அவர்தம் வாழ்வுக்கு ஈடாக எதை கொடுப்பார்? மாணமகன் தம் மாட்சியின் மாட்சிமையோடு, தந்தையின் மாட்சிமையோடு தம் வாணுதலுடன் வரப்போகின்றார். அப்பொழுது ஒவ்வொருவருக்கும் அவரவர் செயலுக்கேற்ப கைமாறு அளிப்பார் என்றார். இது வாழ்வதற்கின்ற கிறிஸ்து இயேசுவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். என்னை பின்பற்ற விரும்பும் அவரும் தன்னிடம் துறந்து என்னை பின்பற்றட்டும். ஆண்டவன் இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, 19ஆம் நூற்றாண்டிலே மிக பெரும் நோயாக கருதப்பட்டது தொழுநோய். ஆகவே இந்த தொழுநோய் பிடித்தவர்களை மொலாக்கோய் என்கின்ற அந்த தீவிலே கொண்டு போய் அவர்கள் இறக்கிவிடுவார்கள். அது ஒரு லெப்ப கொலனி என்று அழைக்கப்பட்டது. அந்த காலத்திலே இந்த மக்களுடைய வாழ்வு அந்த தொழுநோயினாலே பாதிக்கப்பட்டு, அந்த தீவிலே மக்கள் வேதனையிலே வாழ்ந்த பொழுது, பெல்ஜியத்திலே பிறந்து குறிப்பிடம் பெற்ற குருவாகிய ஃபாதர் டேமியன் 1873ஆம் ஆண்டு இந்த தொழுநோயால் வாழுகின்ற அந்த தீவுக்கு தான் சேர்ந்து பணி செய்ய விரும்புவதாக முன்வருகின்றார். அவர் ஒரு சிறந்த படித்த ஒரு குருவானவராக இருந்தும் இந்த தொழுநோயாளிகளோடு தன்னுடைய வாழ்வை அர்ப்பணிக்க வேண்டுமென்று அங்கே செல்லுகின்றார். அங்கே பார்க்கிற பொழுது அவருடைய மனம் வேதனைப்படுகிறது. அடிப்படை வசதிகள் இல்லாமல், எதுவிதமான உதவிகள் இல்லாமல், ஆயினில்லா மந்தைகள் போல அந்த மக்கள் அலைக்கழிக்கப்பட்ட காட்சியை பார்த்த பொழுது அந்த மக்களோடு மக்களாக அவர் பணி செய்கின்றார். அந்த மக்களுடைய புண்களுக்கு அவர் மருந்து கட்டுகின்றார். அந்த மக்களுக்கு திருப்பலி ஒப்பு கொடுக்கின்றார், உற்சாதனங்களை கொடுக்கின்றார். அந்த மக்களோடு மக்களாக அவர் மாறி தன்னையே மறந்து அந்த மக்களுக்கு அவர் பணி செய்து கொண்டிருக்கின்றார். ஒருமுறை அவருடைய காலிலே இந்த சுடுதண்ணி பட்ட பொழுது அவருக்கு வேதனை தெரியவில்லை. அப்பொழுது அவருக்கு விளங்கியது, நானும் ஒரு தொழுநோயாளியாக மாறிவிட்டேன் என்று. அவர் சந்தோஷமாக கடவுளை புகழ்ந்து கொண்டு அவர் சொன்னாராம், அங்கிருக்கின்ற மக்கள் எல்லாரையும் அழைத்து, இன்று என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு சந்தோஷமான நாள் என்றால், ஆண்டவன் இயேசுவில் அன்பார்ந்த சகோதரங்களே என்று ஒவ்வொரு நாளும் திருப்பலியிலே உங்களை அழைத்தேன், ஆனால் எனக்கும் உங்களுக்கும் இடையிலே ஒரு இடைவெளி இருந்தது, ஆனால் அந்த இடைவெளி இன்று இல்லாமல் போய்விட்டது என்றால், நானும் உங்களோடு ஒரு தொழுநோயாளியாக மாறிவிட்டேன் என்று அவர் சந்தோஷமாக அந்த மக்களோடு பேசினாராம். ஆண்டவன் இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, இந்த வாரத்தினுடைய ஞாயிற்றுக்கிழமையுடைய வாசகங்களை நாங்கள் தியானிக்கிற பொழுது, அருட்தந்தை டேமியனுடைய அந்த நினைவுகள் என்னுடைய மனதிற்கு வந்தன. இன்றைய ஞாயிறு நற்செய்தியை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டுமென்றால், கடந்த ஞாயிற்றுக்கிழமையை நாங்கள் இறை மீட்கி பார்க்க வேண்டும்.
மக்கள் என்னை யார் என்று சொல்லுகிறார்கள், நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள்? ரெண்டு கேள்விகளை அவர் கேட்கின்றார். மக்கள் என்னை யார் என்று சொல்லுகிறார்னு கேட்கின்ற பொழுது அதுக்கு இலக்குவான பதிலை சீடர்கள் சொல்லிவிடுகிறார்கள். ஆனால் சொன்ன பதில்கள் எல்லாம் பிழையாக இருக்கின்றன. நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறேன் கேட்ட பொழுது பேதுரு தான் சொல்லுகிறார், நீர் மெசியா, வாழும் கடவுளின் மகன் என்று சொல்லுகிற பொழுது அந்த பேதுருவுக்கு பெரும் ஒரு வாழ்த்துறையை ஆண்டவர் இயேசு வழங்குகிறார். யோவானின் மகனான சீமோனே, நீ பேறு பெற்றவன், ஏனென்றால் இதை உனக்கு வெளிப்படுத்தியவர் என் தந்தை என்று அவருக்கு சொல்லி வானகத்தின் திறவுகோள்களை உனக்கு நான் தருவேன் என்று ஒரு பெரும் பதவியை அவர் கொடுக்கின்றார். அதே பின்னணியில் இன்றைய வாசகத்திலே அதே பேதுருவை பார்த்து இயேசு சொல்கிறார், போ அப்பாலே சாத்தானே. சீமோனின் மகனான யோவானின் மகனான சீமோனே, நீ பேறு பெற்றவன் என்று கூறிய அதே நாவினால் என்று போ அப்பாலே சாத்தானே என்று பேதுருவை விரட்டுகின்றதை பார்க்கிறோம். ஏனென்றால் இன்றைய நற்செய்தியிலே இயேசு மெசியா எது என்பதை விளங்கப்படுத்துகின்றார். பேதுரு மெசியா என்று சொன்னாலும் அதனுடைய அர்த்தம் அவருக்கு புரியவில்லை. இன்றைக்கு இயேசு விளங்கப்படுத்துகிறார், நான் பாடுகள் பட வேண்டும், நான் சிலுவையில் அடையப்பட வேண்டும், மரிக்க வேண்டும், உயிர்த்தெழ வேண்டும், இதுதான் மெசியாவுக்கான வரவிலக்கணம் என்று சொல்லுகிற பொழுது பேதுரு அவரை தனியே அழைத்து சொல்லுகிறார், ஆண்டவரே உமக்கு இது வேண்டாம், இந்த பாடுகள் வேண்டாம், மரணங்கள் வேண்டாம், தியாகங்கள் வேண்டாம், நாங்கள் எப்பொழுதும் மாட்சிமையிலே இருப்போம் என்று கூறிய பொழுதுதான் ஜே சொல்லுகிறார், போ அப்பாலே சாத்தானி என்று சொன்ன பிற்பாடு இந்த கிறிஸ்தவத்தினுடைய அச்சாரத்தை மிக தெளிவாக எங்களுக்கு வெளிப்படுத்துகின்றார். என்னை பின்பற்ற விரும்புகிற எவனும் தன்னலம் துறந்து தன் சிலுவையை தூக்கி கொண்டு என்னை பின்பற்றவும், ஏனென்றால் தன் உயிரை காத்து கொள்ள விரும்பும் எவரும் அதை இழந்து விடுவார், மாறாக என் பொருட்டு தம்மையை அழித்து கொள்ளுகின்றவரும் வாழ்வடைவார். சிலுவை என்பது கிறிஸ்தவத்தினுடைய அச்சாரமாக இருக்கிறது. அவரெல்லாம் இந்த உலகத்திலே தன்னுடைய வாழ்வை காத்து கொள்ள விரும்புகிறார்களோ அதை அவர்கள் இழந்து விடுகிறார்கள். யார் தங்களுடைய வாழ்வை இலக்க ஆயத்தமாக இருக்கின்றார்களோ அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இன்றைக்கு நாங்கள் இத்தனை ஆண்டுகளுக்கு பிற்பாடும் அருட்தந்தை டேமியனை நினைக்கிறோம் என்றால் அவர் தன்னுடைய வாழ்வை இழக்க விரும்பினார், தன்னலத்தை மறந்தார், சிலுவையை தூக்கி கொண்டார், அந்த தொழுநோயாளிகளோடு தொழுநோயாளியாக வாழ்ந்து அவர்களோடு மரணித்தார். ஆகவேதான் இயேசு சொன்ன அந்த சிலுவை வாழ்வை அந்த குருவானவர் தன்னுடைய வாழ்க்கையிலே பின்பற்றினார். ஆண்டவன் இயேசுவில் அன்பாந்தவர்களே, நாங்களும் கிறிஸ்தவர்கள் என்கின்ற ரீதியிலே சிந்தித்து பார்ப்போம், எந்த அளவுக்கு எங்களை மறுக்க நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம், எந்த அளவுக்கு எங்களுடைய சுயநலத்தை தன்னலத்தை துறக்க நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம், எந்த அளவுக்கு சிலுவைகளை நாங்கள் சுமக்க ஆயத்தமாக இருக்கிறோம். ஆகவே ஜெய சொல்லுகின்ற இந்த கிறிஸ்தவ வாழ்வின் அச்சாரமாகிய என்னை பின்பற்ற விரும்புகிற எவரும் தன்னலம் துறந்து என்னை பின்பற்றட்டும் என்கின்ற இந்த வார்த்தைகளை இந்த நாளிலே நாங்கள் வாழ்வாக்கி இந்த வாரம் முழுவதும் இந்த வாழ்வை, இந்த சிலுவை வாழ்வை எமதாக்கிக் கொள்ள இறையாசிர் வேண்டி எழுந்து நின்று நம்முடைய விசுவாசத்தை பகிரங்கமாக அறிக்கை இடுவோம். விண்ணையும் மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார், தந்தை மகன் துயாவியராய் ஒன்றாய் வாழ்வாரை நம்புகிறேன், தூயாவியின் வல்லமையால் இறை மகன் நமக்காய் மனிதரானார், கண்ணீ வரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன், பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்ட
கொண்டார் பிண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார் உலகம் முடியும் காலத்தில் நடுவரை திரும்பவும் வந்திடுவார் தூயாவியாரை நம்புகிறேன் பாரி நிலவர் துணை வேண்டுகிறேன் பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன் திரு அவை உரைப்பதை நம்புகின்றேன் புனிதர்கள் உறவை நம்புகிறேன் உடலில் நுயிர்ப்பை மறுவாழ்வை உறுதியுடனே நம்புகின்றேன் என்னை பின்பற்ற விரும்புகிறவன் தன்னையை மறுத்து சுயநலத்தை மறுத்து என்னை பின்பற்றட்டும் என்று கூறிய வார்த்தைகளில் நாங்கள் நம்பிக்கை வைத்து நாங்களும் இயேசுடைய சிலுவைகள் நடக்க விரும்பினங்களுக்கு துணை புரிய வேண்டும் என்று எங்களுடைய தேவைகளை ஆண்டவரிடம் சமர்ப்பிப்போமாக. அன்பின் இறைவா, திரு அவையை வழிநடத்தும் எம் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவிகள் அனைவரையும் உமது ஆசீரால் நிரப்பியருளும். அவர்கள் அனைவரும் உடலுள ஆன்மீக நலமளித்து காத்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருள. அருளின் ஊற்றே இறைவா, நாம் உலகப் போக்கின்படி வாழாது நம் சிலுவைகளை சுமந்து கொண்டு உம்மை பின்பற்றவும் எம் எண்ணங்கள் யாவும் என்றும் உமக்கு உகந்ததாக அமையவும் நீர் அருள் பொழிந்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கருணை கடலாகிய இறைவா, எம் குடும்பங்களை உம்பாதம் சமர்ப்பிக்கின்றோம். எம் குடும்பங்களில் அன்பு, சமாதானம், விட்டு கொடுப்பு, ஒருவரையொருவர் ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவம் போன்ற பண்புகள் மேம்பட வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வழிநடத்தும் தந்தையே இறைவா, நம் நாட்டு தலைவர்களை உம்பாதம் சமர்ப்பிக்கின்றோம். அவர்கள் சுயநலமற்ற சேவைகளில் ஈடுபடவும் மக்களின் குறை தீர்த்து நல்லாட்சி புரியவும் தேவையான வரங்களை பொழிந்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கிறிஸ்தவ வாழ்வு சிலுவை பணி என்பதை இந்த நாளில் தெளிவாக நமக்கு உட்படுத்துகின்றேன். இந்த சிலுவை பணி வாழ்ந்து தன்னிடம் திறந்து தங்களுடைய வாழ்வையை முற்றுப்புள்ளதாக பணித்து திருச்சபையிலே பணியாற்றிய அனைவருக்காகவும் இந்த வேளையிலே நாம் நமக்கு நன்றி கூறுகின்றோம். எங்களுடைய வாழ்விலும் நாளாந்த வாழ்வில் எங்களுடைய சிலுவைகளை சுமந்து எங்களையே மறுத்து நம்முடைய வழி நடக்க நீங்கள் எங்களுக்கு துணை புரிய வேண்டும் என்று எங்களாண்டவர் ஆகிய கிறிஸ்து வழியாக உண்மை கொண்டாடுகின்றோம். ஆமீன். இதய காணிக்கை பிறவாத காணிக்கை இறை மனித உறவின் சின்னமாம் அன்பின் காணிக்கை இறைய காத்து ஏற்றிடுவாய் இனிதா என்னை மாற்றிடுவாய் இறையே இதை ஏற்றிடுவாய் இனிதா என்னை மாற்றிடுவாய் இதய காணிக்கை பிறவாத காணிக்கை இறை மனித உறவின் சின்னமாம் அன்பின் காணிக்கை மேகங்கள் கூடிடவிவான் மழை அருவியாகுமே உம் அருளுக்கு சான்றாகுமே
மேகங்கள் கூடிடவே வான் மழை அருவியாகுமே உம் அருளுக்கு சான்றாகுமே இறைவா உன்னை போல் வார்த்தையை வாழ்வாக்கி வழிகாட்டி சென்றிட வரம் ஒன்றுதா இறைவா உன்னை போல் வார்த்தையை வாழ்வாக்கி வழிகாட்டி சென்றிட வரம் ஒன்றுதா இதய காணிக்கை இறைவாத காணிக்கை இறை மனித உறவின் சின்னமா அன்பின் காணிக்கை சகோதர சகோதரிகளே என்னுடையதும் உங்களுடையதுமான பலி எல்லாம் வல்ல தந்தியாகிருமினை கேட்டதாகும்படி மன்றாடுங்கள் ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியேற்றுக் கொள்வாராக ஆண்டவரே எங்கும் புனிதமான காணிக்கை மேற்பழிக்கும் ஆசி எங்கள் மீது பொழிவதாக இவ்வாறு அருள் அருளையாள முறையில் நிகழும் இப்பலி உமது ஆற்றலால் நிறைவு பெறுவதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து பள்ளியாக உம்மை மன்றாடுகின்றோம் ஆமென் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக இதயங்களை மேலே எழுப்புங்கள் ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம் நமறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம் அது தகுதியும் நீதியும் ஆனது தூயவரான தந்தையே உடையன்பார்ந்த மகன் ஜேசு கிறிஸ்து வழியாக என்னாலும் அவ்விடத்திலும் நாங்களும் அக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமையும் மேட்புக்குரிய செயலுமாகும் உமது வார்த்தையானவர் வழியாக அனைத்தையும் படைத்தீர் அவரையே மீட்பராக மீட்பேற்றவராகவும் எங்களுக்கு அனுப்பினீர் அவர் தூயாவினால் உடலத்துக்கு அணிமறியாலும் இருந்து பிறந்தார் உமது திருவிழத்தை நிறைவேற்றி புனித மக்களை உமக்கு பெற்றுத்தர தம் கைகளை விரித்து பாடுபட்டார் இவ்வாறு அவர் சாவை வென்று உயிர் பொண்டென வெளிப்படுத்தினார் ஆகவே வானதூதர் புனித நினைவரோடும் சேர்ந்து நாங்களும் அது மாட்சியை புகழ்ந்துரைத்து ஒன்றாக கழித்து பாடுவதாவது தூயவர் 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 மூவுல இறைவனாம் உன்னதங்களிலே ஓசானா உன்னதங்களிலே ஓசானா ஆண்டவர் திருப்பெயரால் வருபவராசி பெற்றவரே உன்னதங்களிலே ஓசானா உன்னதங்களிலே ஓசானா ஆண்டவரே நிர்மையாகவே தூயவர் தூய்மையினத்திற்கு மாற்றும் ஆகவே முடியாவிய பொழிந்தே காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டும் என உம்மை வேண்டுகின்றோம் இவ்வாறு எங்கள் ஆண்டவர் ஜேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக அவர் பாடுபட குளம்பணிந்து தம்மை கையளித்த பொழுதும் அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் அவனுமே இருவருந்து அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமாக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள் எனது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம் இது பாவமன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும் இதை நினைவாக செய்யுங்கள்
நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவு உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது வீட்டினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மேற்படிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணன்று கூலியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உடைய திருவை நினைவு கூர்ந்தலும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் எங்கள் ஆயர் ஜஸ்டின் ஞான பிரகாசம் எல்லா திருநாகின பேரோடும் உமது திருவை அன்பில் நிறைவு பெற செய்தலும் மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தவர்கள் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுகோழியினுள் ஏற்றலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியாள், அவருடைய கணவரான புனித யோசப், புனித திருத்தூதர்கள், உலகிலும் மக்கு கொந்தவராயிருந்த புனிதராகிய அனைவருடன் நாங்களினை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் ஜேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் பரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடி வரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கே உரியதே. நம் அனைவரும் எழுந்து நின்று இயேசு நமக்கு கற்பித்தபடி நம்முடைய வானுக தந்தையை நோக்கி ஒன்றாக செபிப்போமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப்பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவிழா விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமனத்திலும் இருந்து எங்களை விடுவித்து நம்முடைய வாழ்நாளில் அமைதியை கண்ணுள்ள வேண்டும் என்று உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்துணவியினால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றமாயிருப்போமாக. நாங்கள் நோக்கி இருக்கும் பெரும்பத்திற்காகவும் எம்பெராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம்முடைய திருத்தூதர்களுக்கு மொழிந்தேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையே கனிவுடன் கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள் வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அமைதியை அருகில் இருக்கின்றவர்களோடு பகிர்ந்து கொள்வோம். உங்களுக்கு அமைதி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சுமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சுமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சுமரியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவரே, உலகின் பாவங்களை போக்குகின்றவர். கிறிஸ்துவுடைய திருவிருந்து கலைக்க பெற்ற நாம் அனைவரும் பெயர் பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள, நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருச்சரீரமும் இரத்தமும் நம்மை காத்து நித்திய வாழ்வளிப்பதாக. ஆமேன்.
நற்கருணை ஆன்மீக சபம். நற்கருணையில் உயிருடலாக விற்றிருக்கும் ஆண்டவராகிய இயேசுவே, இத்தருணத்தில் அருட்சாதன வடிவில் உம்மை பெற்றுக்கொள்ள இயலாததால் நான் உம்மை ஆன்மீக ரீதியில் பெற்றுக்கொள்ள மிகுந்த ஆசையாயிருக்கின்றேன். ஆண்டவராகிய இயேசுவே, என் உள்ளத்தில் எழுந்தருளி வாழும். ஆமேன். தாயாக அன்பு செய்யும் என்னுயிர் நீதானையா, சேயாக நம்பி வந்தோம் வாழ்வில் ஒளியேற்றவாம். கொஞ்சம் தமிழ் மொழி பேசி என்னை தேற்றுவீர், கொஞ்சம் தமிழ் மொழி பேசி என்னை தேற்றுவீர் என்று நெஞ்சம் அழைக்குது வருவாய்தேவா, என்று நெஞ்சம் அழைக்குது வருவாய்தேவா. தாயாக அன்பு செய்யும் என்னுயிர் நீதானையா, சேயாக நம்பி வந்தோம் வாழ்வில் ஒளியேற்றவா. கலந்தாலே போதும் என் வாசல் அடைந்திடுவேன். நான் என்று உன் சாயல் தானே, உன் கோயில் குடிகொள்ள நீவா. நான் என்று உன் சாயல் தானே, உன் கோயில் குடிகொள்ள நீவா. கொஞ்சம் தமிழ் மொழி பேசி என்னை தேற்றுவீர், கொஞ்சம் தமிழ் மொழி பேசி என்னை தேற்றுவீர் என்று நெஞ்சம் அழைக்குது வருவாய்தேவா. இறைவனுக்கு நன்றி கூறி சபிப்போமாக. ஆண்டவரே, விண்ணக உணவால் ஊட்டம் பெற்று நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் இந்த அன்பின் உணவு எங்கள் இதயங்களை உறுதிப்படுத்தி எங்கள் சகோதர சகோதரிகளில் உமக்கு பணிபுரிய எங்களை தூண்டி எழுப்புவதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவனுடைய அகன்பிலும் பாதுகாப்பிலும் சென்று வாழுங்கள். இறைவனுக்கு நன்றி. அலைகடல் ஒளிர் மீனே செல்வ ஆண்டவள் தாயாரே, செல்வ ஆண்டவள் தாயாரே, நிலை பெயராக நீ மோட்ச நெறி கதவே வாழி, வானவன் கபீரியலே தூய மங்கள மொழியேற்பாய், தூய மங்கள மொழியேற்பாய், ஞான சமாதான வழி நாம் நடந்திடத்தயை செய்வாய். அலைகடல் ஒளிர் மீனே செல்வ ஆண்டவள் தாயாரே, செல்வ நீ
மோட்ச நெறி கதவே வாழி. திருச்சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் பகைவரிடமிருந்து எங்களை மீட்டருளும் எங்கள் இறைவா, தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.